ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நந்தி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். ஆமாம், காலையில் ஒரு 5:00 கிளம்பிட்டோம். ஆனால் நான் தான் வீடியோ ஷூட் பண்ணலை, எங்கே இந்த இதில் எதுவுமே தெரியாது, அதனால் நான் எதுவுமே ஷூட் பண்ணலை. வாய்ஸும் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்க பைக் பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டோட பைக்கு, ஃப்ரெண்டோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், இந்த வண்டியில் தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், என் பைக் இன்னும் எங்கள் வீட்டில் தான் இருக்குது, நான் இன்னும் போகல. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது, உங்களுக்கு தெரியாது 5:30 ஆகுது. இன்னும் ஒரு 40 மினிட்ஸில் போயிடுவோம், சன்ரைஸ் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரிதா தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாக ஆகிடுச்சு. நல்லா டைம் வந்து 5:45 ஆகுது. இன்னும் நாங்கள் நந்தி ஹில்ஸு ஹில் பக்கத்துலேயே போகல. நடுவில் வந்தவங்க எங்கேயோ அவங்க தொலைல, நான் தொலைஞ்சிட்டேன். அவங்க தான் என்னோடய ரூட் மேப்பு. இப்போ அப்படியே நான் ரூட் மேப் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன், எங்கே இருக்கேங்கன்னு தெரியல. அப்படியே போவோம், நான் அந்த லெஃப்ட் எடுக்கும்போது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கேன், எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். லெசன் லேர்ன்ட், எப்பவுமே யார் கூடயாவது வந்தீங்கன்னா அவங்க கூடவே இருங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே வெளிச்சம் வந்துடுச்சு, இன்னும் அவங்கள பார்க்கல. வேற அப்படியே போவோம். பொதுவா தோனி போல நானும் காமுமா, செல்லம்மா செல்லம்மா அங்க மின்னோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா. ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் டிக் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். நந்தி ஹில்ஸ் லெஃப்ட்ன்னு போட்டிருக்கு, லெஃப்ட்டுக்கு வந்துட்டு ஆளக்கானமேப்பா. நந்தி ஹில்ஸ் லெஃப்ட் எடுத்தாச்சு. ஒருவேளை எனக்காக அவங்க அங்கே நின்ட்டாங்களா? இல்லை நான் ஏதாவது தப்பாக வந்துட்டேனா? ஓகே, ஒரு வழியாக அவங்க மீட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரியான காமெடி பண்ணுறாங்கப்பா. 20 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்களாம், 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டாங்களாம் வேறு ஏதோ ரூட்டில். விடுங்க, ஒரு ரைட்டில் இதெல்லாம் சகஞ்சந்தான். உள்ள காற்று வருது. நான் இதுதான் நந்தி ஹில்ஸ்க்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ எது நந்தி ஹில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது, மேபி அந்த மலையாக இருக்கலாம். ஏரியா நல்லாயிருக்கு, பட் எனக்குனதோ எங்கள் ஏரியா க்ராஸ் பண்ணி வரும்போது, அதாவது எங்கள் ஒரு அரக்கலம் க்ராஸ் பண்ணும்போது இன்னும் க்ரீனாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு தாட். அது எங்கள் ஏரியா இப்போது ஒரு 1 or 2 months அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு எப்படின்னு தெரில. ஓ ஓ உடல, இந்த வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடே ஒரு 60-70 தான் போகுது, ஸோ அதனால் ஸ்பீடாகவும் போக முடியல. அப்படியே நம்ம பொறுமையாக போவோம், நம்ம ஒரு இத்தனை நாள் ரைட் பண்ணாததுக்கு இது ஒரு நல்ல அனுபவம். செம்ம குளிர், உங்களுக்கு கேமராவில் நான் மிஸ்ட்லாம் தெரிதா தெரில, நல்லா பனிலாம் மூடிட்டுருக்கு இந்த ஃப்ரண்ட்டில், மலை மலைலாம்.
சரி நம்ம ஹில் செஷனில் மீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் ஏறலை. அவசரப்படாதப்பா, வரும். பாருங்க இந்த மாதிரி ரோடு, இந்த மாதிரி மரம், இந்த மாதிரி கிளைமேட்டு, அப்படியே சும்மா ஓட்டி நேரலாம் வண்டியை. ஃப்யூச்சரில் என் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும். அப்படியே ஜாலியாக கவலை போயிடவன். கடைங்க எதுவுமே இல்லை. எனக்கு கேமரா ஆஃப் பண்ண தோண மாட்டேன். சரி விடுங்க, எடிட்டிங்கில் தூக்கிக்கலாம் எல்லாத்தையும். தெரியுதா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு 6 மாதம் லாக்டவுனில் வீட்டில் படுத்துட்டு இருந்த எனக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன். பாருங்க சைடில் ஃபோட்டோ ஷூட். ஆனால் கூட்டம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நிறைய வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நந்தி ஹில்ஸுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். பட் இப்போ அவ்வளோவா இல்லை, ஒரு 2-3 வண்டி தான் போச்சு எனக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் என்ன சொல்கிறது, அப்படியே போயிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும். வழி மாறி போகிறோமா, வழி கரெக்டாக போகிறோமா, எதுவும் தெரில. ஆனால் போயிட்டே இருக்கும், நல்லா இருக்கு. அவ்வளோதான். ஆனால் நம்மளை இந்த மிஸ்டுக்கு அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது மேகம் தான் நினைக்கிறேன். நம்மளை கேமரா ஆஃப் பண்ணவே விட மாட்டேருந்துப்பா. நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, கேமராவில் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியலன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அப்படியே ஏதோ இந்த தனியாக இருக்கா, ஒன்றும் புரியலையே. இது ஃபுல்லாக மரம் தான் இருக்குது, அதனால் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓ, ஸ்பீட் பிரேக்கர் விட்டேன். ஓகே, கொஞ்சம் லைட்டாக முன்னால் போயிட்டோம். இதுதான் நந்தி ஹில்ஸ் என்ட்ரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு டீ குடிக்க நிறுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நிறுத்தலை, நல்லது. நம்ம ஃபஸ்ட்டு போய் டாப் வியூவை பார்த்துருவோம். பார்த்துட்டு சோறு தண்ணிலாம் அப்புறம் தான். இதெல்லாம் ஜாலியாக இவங்களாம் காலையில் நாங்கள் கிளம்புறதுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். காலையிலேருந்தே எங்கள் கூட தான் வந்துட்டுருக்காங்க. இந்த கிளாசிக் புல்லட்லேருந்து, ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் R15 நினைக்கிறேன். அதை போக விட்டுருவோம், நம்ம நம்ம பொறுமையாக போவோம். ஆஹா, சொல்லி வாய மூடல. நந்தியில் டிராஃபிக்காக இருக்கும்னு காட். க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, என்னதான் நடக்கு. What a bulb. ஓகே, வந்ததுக்கு ஒரு பெரிய பல்ப் வாங்கிட்டோம்.
மேலே நந்தி ஹில்ஸ் மேலே போய் சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் திடீர்னு பிளான் பண்ணி வந்தோம். கொடுங்க. ஸோ வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அதை சுற்றி ஒரு நல்ல பிளேஸில் தான் இருக்கும். அதாவது மழை அடிவாரத்தில் இருக்கும், இங்கேயும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு வாங்கினா சன்ரைஸ் பார்க்கணும், சன்ரைஸ் பார்க்கணும்னு வந்து இங்கே பார்த்தீங்களா சன்ரைஸை. பரவாயில்ல, இந்த வியூ நல்லா தான் இருக்குது. எதுவே இல்லாததுக்கு இது கொஞ்சம் ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, வந்த வேலை வெற்றிகரமாக முடியலை. சரியான பல்ப் வாங்கிட்டோம். ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்கணும். பல பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, ஓ இன்னும் அவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் இல்லை கமெண்ட் பண்ணுற அளவுக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் லைட்டாக வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படியே போயிடுவோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தான் எங்களுக்கு வீட்டுக்கு. அதனால் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய் நந்தி ஹில்ஸ். நம்ம திரும்பவும் சந்திப்போம், என் வண்டியில் வரேன். சரி, ஓகே, வந்ததுக்கு இந்த ஒரு லாங் ஸ்ட்ரெச்சாச்சு சூப்பராக இருந்தது. திருப்பி நெக்ஸ்ட் வீக் ஒரு ரைட் போகலான்ட்டுருக்கேன். அது நம்ம பெங்களூர்லேயே போகிறோன்னா, இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறேனா, இல்லை எங்கள் ஊருக்கு போய் போகிறேனா அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் தான் தெரியும். இப்போது டைம் வந்து 7:45 ஆகிடுச்சு. அப்புறம் என் பைக் என்ன ஆச்சு அப்படின்னா, பார்க்குற 100 வியூஸாக இருந்தாலும் நம்ம 100 வியூவர்ஸ்க்காக சொல்லி தானே ஆகணும். ஸோ என்னென்னா, என் பைக் வந்து சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு. நல்லா தான் இருந்தது வண்டி, அதாவது எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருந்தது. சும்மா நான் சொன்ன ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் இருந்தது. நான் ஷோரூமில் போய் விட்டுட்டேன் வண்டியை விட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் ஆகும். இந்த அவங்கக்கிட்ட வந்து அப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, கொரோனா முடிஞ்சு லாக்டவுன் முடிஞ்சு அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எதுவுமே ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. பிரேக், டிஸ்க் பிரேக் பேட்லேருந்து கேலிபர்லேருந்து எல்லாமே மாற்றணும், ஃப்ரண்ட் அண்டு பேக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் வரதுக்கு 3-4 டேஸ் ஆகும்னாங்க. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன், 1 வீக் விட்டுட்டேன். 1 வீக் அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டியை. எடுத்துகிட்டு வரும்போது ஆஃப் ஆகிடுச்சு வண்டி. சரி, என்னடா இது ஆஃப் ஆகிடுச்சு, சரி ஏதாவது ஏர்லாக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஷோரூமே எடுத்துகிட்டு போனேன். அங்கே என்ன பண்ணாங்க, ஒன்றும் இல்லை, ஃபியூல் இன்ஜினுக்கு போகிற ஃபியூல் டியூப்பில் வந்து ஒரு லைட்டாக மடங்கிட்டுருக்கு, அது ஒன்றும் இல்லைன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்துட்டு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்த நாள் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகலை வண்டி. சரி, வண்டியை பற்றி ஒரு அப்டேட் போடுவோமே அப்படின்றதுக்காக வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகலை. என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்போ தான் பேட்ரி வேறு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஒரு 2-3 மந்த்ஸ் தான் ஆகுது பேட்ரி சேஞ்ச் பண்ணி. நான் பெங்களூரில் இருக்கும்போதே ஃப்ரெண்டு வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டான், பேட்ரி வந்து போயிடுச்சுன்னு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணதுனால சரி, ஒரு வேளை ஒரு 2 மந்த்ஸ் அப்படியே நின்றுனதுனால மேபி பேட்ரி குறைஞ்சிட்ருக்கும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், பேட்ரி சார்ஜ் பண்ண கொடுத்துருந்தேன். 1 டே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் உடனே எங்கள் தெரு தாண்டறதுக்குள்ளே வந்து நின்றுச்சு வண்டி. சரி, ஒன்றும் புரியல, திருப்பி என்ன பண்ணேன், ஷோரூம் கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவர் வந்து ஆல்ரெடி அந்த ஷோரூமில் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு டைம் இந்த மாதிரி என் வண்டியை ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களும் பேட்ரி சார்ஜ் பண்ணணுன்னு கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு
பார்த்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆஃப் ஆகிடுச்சு வண்டி. ஸோ அதனால் ஷோரூம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வண்டியை. ஷோரூம் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களும் திருப்பி என்ன பண்ணாங்க, பேட்டரி நான் ஆல்ரெடி சொல்லி தான் அனுப்பிச்சேன், பேட்டரி இப்போ தான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னு. ஆனால் அவங்க இல்லை, நான் திரும்பவும் சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரியை திருப்பி சார்ஜ் போட்டு ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, அப்பவும் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, கிட்டத்தட்ட 2 weeks ஆகிடுச்சு. 2 weeks அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து செல்ஃப் மோட்டார் ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ செல்ஃப் மோட்டார் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 4000 rupees பில்லு ஆகிடுச்சு, ப்ளஸ் ஒரு மோட்டார் அந்த அவங்க பேட்டரி சார்ஜ் போட்டது, பெட்ரோல் போட்டு டெஸ்ட் பண்ணது அப்படி இப்படின்னு திருப்பி ஒரு 2000 rupees பில்லு. இதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக நான் பெங்களூர் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சுவலி பெங்களூருக்கு வந்து நான் பைக்கில் தான் வரலான்ட்டு இருந்தேன். எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா பட்டுன்னு, அதாவது எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு அன்றைக்கி காலையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த நாள் அம்மாவை வந்து கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு அம்மா ஏறி உக்காடுறாங்க, கிளச்சு பிடிக்கிறேன், கிளச்சு பட்டுன்னு நறந்துடுச்சு, கிளச்சு கட் ஆகிடுச்சு. எனக்கு சரி கிளச்சு கட் ஆகிடுச்சு, ஒரு ஆள் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வேளை கிளச் கட் ஆகலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு மெக்கானிக் ஷெட் எடுத்துகிட்டு போனேன். மெக்கானிக் ஷெட் எடுத்துகிட்டு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கிளச்சு ஒயர்லாம் கட் ஆகலை, இந்த இடத்துல இன்ஜினுக்கும் கிளச்சுக்கும் நடுவில் 2 bolts வரும், அந்த போல்ட்டு போட்டிருக்கணும், இந்த சைடு போல்ட்டு போடல அதுதான் விட்டுச்சு அப்படின்னு சொன்னவொடனே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அந்த ஷோரூம் கத்தி என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்கள், உங்களை நம்பி ஒரு வண்டி எத்தனை நாள் விட்டால் சர்வீஸ் கூட ஒழுங்காக பண்ண மாட்டேறீங்க, பில்லு மட்டும் கரெக்டாக போடுறீங்க அப்படி இப்படின்னு கத்தி. அதுக்கப்புறம் இப்போ நான் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சரி பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க, இனிமே போய் வண்டி பார்த்தா தான் தெரியும் வண்டி எப்படி இருக்குது என்ன அப்படின்னு. ஸோ இதுதான் என் பைக் அப்டேட்டு. ஸோ இது அவ்வளோதான், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோடு இதே மாதிரி போயிட்டே தான் இருக்கும். நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், இதோடு நான் இந்த வ்லாகை எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோடய பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள், என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாமே சொல்லுங்கள். ப்ளஸ் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும், இல்லைனா நான் இதே நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சி நான் பண்ணு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஓகே கைஸ், டேக் கேர், ஸ்டே சேஃப், மாஸ்க் போடுங்க எல்லாரும்.